वेलकम गाइस विवेकम अकाडमी करियर सेंटर सार्बा वणक्कंगल इप्पो नम्ब एन्ना पार्क्क पोरोना दिनमो ओरु कोर्स अप्पडिन सोल्लि पार्त्तिरुप्पोम नेत्तु वंद नम्ब बीकॉम पत्ति फुल्ला पार्त्तिरुप्पोम इन्नैक्कु नम्ब एन्ना पार्क्क पोरोना बीकॉम सीए अदावदु कंप्यूटर अप्लिकेशन अप्पडिंगिर कोर्स अदु एन्ना कोर्स அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதோட அட்மிஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அதில் என்ன டியூரேஷன்லாம் இருக்குது, அப் இதில் என்னென்ன ஒர்க்லாம் போகலாம், அந்த மாதிரி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ சேலரி அப்படிங்கிற ஃபுல்லான டீட்டெயில் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்லாம் இதில் இருக்குது. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ்ஃபுல்லான தகவல் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த டிகிரியோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் அதை அப்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறோம். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிகாம் டீட்டெயில்ஸை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் சிஏவோட டெஃபனேஷன் தாங்க இது. அப்போது இது நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இது வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. சிஏங்கிறத வந்து சேட்டர் அப்பண்டர் அப்படின்னு அந்த டெஃபினேஷனை எடுத்துக்கிறாங்க. அது வந்து சேட்டர் அப்பண்டர்ங்கிற டெஃபினேஷன் இல்லைங்க, இது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதுதாங்க பிகாமோட சிஏ அதோட டெஃபினேஷன். இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இது வந்து 3 இயர் படிக்கணுங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸுங்கிற கோர்ஸை வந்து நம்ம 3 இயர் படிக்கணும். எப்போவுமே நம்ம டிகிரின்னு ஒன்று முடிக்கணுன்னாலும் 3 இயர்ஸ் படிக்கணுங்க. இதுக்கு வந்து 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருந்தால் தான் இதில் நம்ம இந்த கோர்ஸை நம்ம வந்து படிக்க முடியும். அதில் மினிமம் பர்சன்டேஜ் என்னென்னா 50% கண்டிப்பாக அதில் இருக்கணுங்க. அதாவது 12th வந்து நம்ம 50% எடுத்திருந்தால் தான் இந்த டிகிரிக்கு நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 7000, அதாவது 70,000 வரையும் இருக்குது. 5000லேருந்து 70,000 வரையும் ஒவ்வொரு ஆப்ஷன், ஒவ்வொரு காலேஜை பொறுத்து தாங்க இது இந்த ஆப்ஷன் இருக்குங்க. அதனால இது வந்து 5000லேருந்து 7000 வரைக்கும் இதோட ஃபீஸ்ங்க. இப்போது இதில் என்னென்ன வேறு படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிகாம் அக்கௌண்டிங் அண்டு ஃபைனான்ஸ், பிகாம் கோர் ஆப்ரேட்டர் செக்ரட்டரிஷிப்பு, பிகாம் அக்கௌண்டரி எக்ஸட்ரா. பிகாம் அக்கௌண்டரி இதுக்கப்புறம் நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது, அதான் எக்ஸட்ராங்க. ஆவரேஜ் சேலரி இப்போது நம்ம என்ன சேலரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 4.35 lakhs பர் அன்னம். ஒரு வருஷத்துக்கு நம்ம 4 lakhs வரையும் இதில் ரன் பண்ண முடியும். அவங்கவுங்க நாலேஜை பொறுத்து, ஒரு ஒரு குழுத்துக்கும் ஒரு ஒரு நாலேஜ் இருக்கும். ஒருத்தவங்க அதிகமாக நம்ம அதில் ஒர்க் பண்ணோன்னா அதில் அதிகமாக நம்ம சேலரி வாங்க முடியும். இதை விட அதிகமாகவே நம்ம சேலரி 4 lakhs என்ன 5 lakhs வரையும் கூட நம்ம அதில் வாங்க முடியுங்க. இப்போ இதில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டாக எதுலேயும் ஒர்க் பண்ணலான்னா, எதில் இதெல்லாம் ஒர்க் பண்ணலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ஆப்ரேஷன் மேனேஜராகவும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம், அனாலிசிட்டிக்காகவும் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஃபைனான்ஸ் மேனேஜராகவும் இதில் ஒர்க் பண்ணலாம், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாகவும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம், கேரக்டர் அக்கௌண்டிங்காகவும் இதில் ஒர்க் பண்ணலாம், சென்சார் அக்கௌண்டிங்காகவும் இதை நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். இப்போ சென்சார் அக்கௌண்டர் எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போது இதில் நல்ல கோர்ஸை முடிச்சிருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நல்ல கோர்ஸ் முடிச்சிருக்கிறவங்க இதை விட இன்னும் அதிகமாகவே இதில் சேலரி வாங்கலாம். அதாவது 7 lakhs 8 lakhs இதை பொறுத்து நிறையா சேலரி கூட வாங்க முடியும். நல்ல கோர்ஸ் முடித்து நல்லா படிச்சிருந்தா, அதுக்கும் மேலே கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இதை விட அதிகமாகவே நம்ம சேலரி வாங்க முடியுங்க. அடுத்தது என்ன நம்ம சப்ஜெக்டை கவர் பண்ண போகிறோன்னா, பிஸ்னஸ் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் வந்து இ-காமர்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், ஃபவுண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், அப்புறம் இன்டர்நெட் அண்டு வெப் டிசைனிங், பேங்கிங் தேரி, பேங்கிங் லா அண்டு பேங்கிங் பேராசிட்டிக், இது எல்லாமே தாங்க கவர் ஆக வேண்டிய சப்ஜெக்ட். இந்த பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கவர், இந்த இது இதனுடைய டெஃபினேஷனுக்குள்ளே தாங்க இது எல்லாமே அடங்கும். அதாவது இதில் 3 அண்டு 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் மாற வாய்ப்பு இருக்குமே தவிர, கண்டிப்பாக இது எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் தாங்க கண்டிப்பாக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாபுக்கெலாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா,
என்னென்ன ஜாப் இருக்குது, என்னென்ன போகலான்னு பார்த்தீங்கன்னா, புக் கீப்பர்ஸ் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, அனாலிசஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, கன்சல்டேட்டட் இருக்குது, பிஸ்னஸ் ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ் இருக்குது, அடுத்தது சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் இருக்குது, கேரக்டர் இருக்குது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இருக்குது, சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஜாப் இருக்குது, காஸ்ட் எஸ்டிமேட்டர்ன்ற ஒரு ஜாப் இருக்குது, என்டர்பிரினர்ஷிப்புங்கிற ஒரு ஜாப் இருக்குது, ஓன் பிஸ்னஸ்ன்னு ஒரு ஜாப் இருக்குது, அப்போ ஃபைனான்ஸ் மேனேஜர்னு ஒரு ஜாப் இருக்குது, ஃபைனான்ஷியல் அனாலிசிட்டிக்கு இதுன்ற ஒரு ஜாப் இருக்குது. இது எல்லாமே என்னென்னு நீங்கள் பார்த்தோன்னா, இதில் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்குதுங்க. சேப்டர் மேனேஜர் அக்கௌண்ட்டு, சென்சர் அக்கௌண்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்லாம் இதில் இருக்குதுங்க. பிகாம் எடுத்தீங்கனாலே இந்த ஒர்க்குக்கெலாம் போகலாங்க. நீங்கள் இந்த பிகாம் எடுத்து படித்தாலே இந்த ஒர்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக போகலாங்க. அதனால் நீங்கள் பிகாம் எடுத்து படிக்கலாம் தாராளமாக. அப்போது இதோட கண்டினியூ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ்னு இருக்குங்க, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்னு இருக்குது, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கர்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கர்ஸ், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிட்டிக்ஸ்னு இருக்குது, மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்னு இருக்குங்க, அடுத்தது மார்க்கெட்டிங் ரீசோர்ஸ்னு இருக்குது, பர்சனல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்னு ஒன்று இருக்குங்க, அடுத்தது ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்னு இருக்குங்க, அடுத்தது டீச்சர்ஸ், அப்புறம் லெக்சர்ஸ். நம்ம இதற்கு டீச்சராகவும் போகலாம், லெக்சர் அதில் டீச்சராகவும் போகிறதுனால என்ன ப்ராப்ளம் இல்லைங்க, அதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் தான். இப்போ ஸ்டாக் ப்ரோக்கர், இது ஒரு ப்ரோக்கர், ஆனால் ஸ்டாக் வந்து ப்ரோக்கராக இருக்கிறதுனால இந்த ஒர்க்குக்கு நீங்கள் தாராளமாக போகிறாங்க. அதுவும் ஃபைனான்ஷியலாக, பர்சனல் ஃபைனான்ஷியலாகவும் அட்வைசராகவும் இந்த ஒர்க்குக்குள்ளே நம்மளால் போக முடியுங்க. அடுத்தது மார்க்கெட்டிங் ரிசோர்ச்சர், மார்க்கெட்டிங் ரீசர்ச்சர், இப்படி நிறைய ஜாப்லாம் இதில் இருக்குங்க. இப்போ நம்ம பிகாம் பற்றி ஃபுல்லான டெஃபினேஷன் இதில் நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் வேணும்னாலும் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் கீழே ஃப்ளாஷ் ஆகிட்டே தாங்க இருக்குது, அதுலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.